சுண்ணா பணம் ஆயிட முடியுமாடா? ஐயேஷ் நான் உங்கள் இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோ நம்ம நட பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீபாவளி ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக ஸ்டார்ட் ஆகிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம்லாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ அது மூலயமா நம்மளுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரிவார்டு தராங்க. அது நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக எடுக்க போகிறோம் அண்ட் அது எப்படி எடுக்க போகிறோம், எது எடுத்தால் யூஸ்ஃபுல் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். ஸோ அதை வந்து எப்படி எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போடாதவங்க மறக்க முடியுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டெய்லி வந்துடும். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணாதவங்கலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. எல்லா சோஷியல் மீடியா லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பேக்ரவுண்டில் ஏதோ நாய்ஸ் இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. மழைக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கிறதுனால கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். அதை நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிடும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தீபாவளி பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராசூட்டா ஏரோப்ளைனு ஏர்ஷிப்பு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வச்சுருக்காங்க. அண்ட் கேலண்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அண்ட் லோன் உல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ மேஜிக் கியூபு இந்த ஒரு ஈவெண்ட்டு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உருப்படியாக இருக்குது. அடுத்து வந்துங்கன்னா இந்த சேஞ்ச் த போர்ட்டல் சார்ஜ் த போர்ட்டல் டு கம் ஹோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் ரெண்டு ஈவெண்ட்டு மெயினான ஈவெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ லாகின் பண்ணால் நவம்பர் 4 அதாவது தீபாவளி அன்றைக்கி நீங்கள் லாகின் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து மேஜிக் கியூப் வந்து பார்த்திங்கன்னா தராங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஐடி உங்கள் பாட் ஐடி நீங்கள் வச்சுருக்க எல்லா ஐடிலையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருங்க. ஏன்னா மேஜிக் கியூப் வந்து பார்த்திங்கன்னா 100 ஃப்ராக்மெண்ட் சேர்க்கறது வந்துன்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ ஃபுல் மேஜிக் கியூப்பை தரும்போதே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஈவெண்ட்டில் 1 ஈவெண்ட் தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஓப்பன் ஆகும். ஸோ மேஜிக் கியூப் சொல்கிறது மேஜிக் கியூப் பொறுத்தளவுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் கியூப் ஸ்டோரும் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. பழைய பண்டில்ஸ்லாம் கொஞ்சம் நல்ல பண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மறக்காமல் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது லிமிட்டட் டைம் தான், ஒரு மாதம் இல்லை 2 இருக்கும். இல்லைனா இந்த தீபாவளி முடிஞ்ச உடனே வந்து எடுத்தாலும் எடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஞ்ச் த சார்ஜ் த போர்ட்டல் டு கம் ஹோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிங்கிளாக விளையாண்டிங்கன்னா கஷ்டம் தான் ஓகேங்களா. ரொம்ப பார்த்திங்கன்னா கஷ்டம். நீங்கள் ஒரு டீமாக வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆட் மெம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேரை பார்த்திங்கன்னா உங்களையும் சேர்த்து வந்தீங்கன்னா 4. ஸோ 3 பேரை வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு சேர்த்தால் தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா மிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிக்க முடியும். இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டம். அதுக்குள்ளே இந்த ஈவெண்ட்டே முடிஞ்சிடும். ஸோ எல்லோரையும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கோங்க. அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஒரு 5 ரிவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயினாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகுது அந்த ரிவார்ட்ஸ். அந்த மிஷன்ஸ் முடிச்சு தான் நம்ம ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். அதுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்குபேட்டர் வச்சுரு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் மேலே இருக்க 5 6 இல்லை 5 தான், 5 மிஷன்ஸையும் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கானது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்குபேட்டர் டோக்கன் தான். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேபி சேஞ்ச் ஆகும். ஸோ இது எப்படி ப்ரோ முடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 டாஸ்க் இருக்குது ஓகேங்களா. ஸோ 5 டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 5 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏறும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் முடிச்சிட்டாங்க 4 பேர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட் உங்களால் எடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாருங்க, 3 கிஃப்ட் பாக்ஸ் போட்டிருக்காங்க பார்த்திங்களா. அது எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான ரெடிம் ஸ்டோரோ இல்லை போர்ட்டலோ என்னென்னு சொல்லிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 பாயிண்ட் தேவை அது முடிக்கிறதுக்கு. ரெண்டாவது ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 90 பாயிண்ட் தேவை அது முடிக்கிறதுக்கு. கடைசி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 130 பாயிண்ட் தேவை அது முடிக்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி மனிதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிக்க முடியாது. ஒரு நாளைக்கு 5 தான், 130 எடுக்கிறதுக்கு எப்படியும் ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா 1000. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டீமாக முடித்தாலும் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டீமாக ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 பாயிண்ட் தான் கிடைக்கும். அதே டீமாக இருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 20 பாயிண்ட் கிடைக்கும் ஓகேங்களா. 20 பாயிண்ட் கிடைக்கும் போது இந்த 130 ஜஸ்ட் ஒரு 7 வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். ஒரே வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா ரிவார்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அந்த கன்னு ஸ்கின்னாக இருக்கட்டும், அந்த பெட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது எப்படி ப்ரோ க்ளைம் பண்ணணும் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ரூல்ஸ் பேஜில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது எப்படிங்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதான் ஓகேங்களா. இது எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஃபுல்லாயிரும். அது ஃபுல்லானதுக்கப்புறம் அந்த பெட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிரும்.
அந்த ஓப்பன் ஆகும்போது ஃபஸ்ட்டு பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் 50 பாயிண்ட் எடுத்திங்கன்னா கன்று ஸ்கின்ஸ் வந்து தான் இருக்கும், அதில் ஏதாவது ஒன்று வந்துட்டிங்கன்னா சூஸ் பண்ண முடியும். அடுத்து வந்தீங்கன்னா 90க்கு முடிச்சிட்டிங்கன்னா ஒரு பெட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அடுத்து நீங்கள் 130க்கானதையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு தடவையும் கீழே காமிச்ச கன்று ஸ்கின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரெண்டு கன்று ஸ்கின்னு ஒரு பெட்டு வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். ஸோ கன்று ஸ்கின்ஸை பொறுத்தவரை எது நல்ல கன்று ஸ்கின் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே தான் யோசிச்சு எடுங்க. அதை வந்து நான் கடைசி வந்து பார்த்திங்கன்னா இதோட அட்டிபியூட்லாம் காமிக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேண்டா கிடையாது பெட்டு. பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து பார்த்திங்கன்னா கடைசியிலே சொல்லுதேன், ஆனால் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு நீங்கள் டீமை பானா தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்தீங்கன்னா முடிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்புறம் இவ்வளோ தானே தீபாவளி ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா கிடையாது. இன்னும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு மெயின் ஈவெண்ட் வந்து என்ன ஸ்டார்ட்டே பண்ணலை. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிக்அப் யுவர் ஓன் செக்இன் ரிவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காது அப்படின்னா இன்னும் ஓப்பன் ஆகலை. அது 29ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது. அதில் என்ன ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சது அது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஓப்பன் ஆச்சு, ஆனால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகலை. ஆனால் 29ஆம் தேதி தானே ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம 7 நாள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருந்தது. ஸோ 7 நாள் நம்ம லாகின் பண்ணி இந்த ஒரு சப்பாத்தி கட்டை இருக்குது பார்த்திங்களா எஃபெக்டோட பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி கட்டை இருக்கும், அது வந்து தான் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அண்ட் அது இல்லாமல் அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த லெஜெண்டரியான AWM அதெல்லாம் பார்த்திங்கன்னா M60 பாக்ஸு உஸ்தக்கர் பாக்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா Car 98 பாக்ஸு ஒரு பேராசூட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அதுக்குள்ளே போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாகின் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். 29ஆம் தேதியிலேருந்து ஒரு 6ஆம் தேதி வரை இல்லைன்னா 5ஆம் தேதி வரை இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் வந்து இருக்கும் ரேஞ்சி ரங்கோலி அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும். அதான் வந்து பார்த்திங்கன்னா கோல போட்டி, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரங்கோலி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலர் அடிக்க வேண்டியதான். கலர் அடித்து முடிச்சோன்னா அந்த ட்ரெஸ் பண்டில் வந்து தான் தந்துடுவாங்க. அது எப்படி கலர் அடிக்கணும் அப்படிங்கிறத போன வீடியோலேயே அதுக்கு முந்தின வீடியோலையும் அப்படின்னா சொல்லிட்டேன். நம்ம கில் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அந்த ப்ரெஷஸை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ரெஷ்ஷையும் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ண வேண்டியதான். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணி அந்த பண்டில் வந்து எடுக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 29ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு ஈவெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்கு எடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஜிக் கிஃப்ட் ஸ்டோருக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அன்னைக்கு, அதாவது தீபாவளி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 60 நிமிஷம் பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணணும். 60 நிமிஷம்னா ஒரு மணி நேரம் விளையாண்டிங்கன்னா இந்த ஒரு கும்பன்ற சாமி இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிடும். ஓகேங்களா, ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது இந்த அமௌண்ட்டு. இந்தியாவோட ட்ரெடிஷ்னலாக சூட்டுற விஷயமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஜிக் கிஃப்ட் ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க, நிறைய பண்டில்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நல்ல யோசிச்சு வந்து பார்த்திங்கன்னா எடுங்க. அடுத்து வந்து தான் இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் பார்த்திங்கன்னா திருப்பி அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து என்ன கன்று ப்ரோ நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. என்னை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎம்பிக்கு நல்ல ஸ்கின் இருந்தாலுமே இது தி நெக்ஸ்ட் லெவல் ஸ்கின்னாக இருக்கும். ஓகேங்களா, டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் ஒரு டேமேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்ட்ரி ஸ்கின்னு விட்டுறாதீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் இருந்தால் ஃபேமஸ் இல்லைனா ஃபேமஸ் எடுங்க. ஓகேங்களா, டபுள் ரேட்டாக ஃபேர் சூப்பராக இருக்கும். ஃபேமஸ் எக்ஸ்லாம் போட்டு அடித்தோம்னா வெறித்தனமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா M60 டபுள் ரேட்டாக ஃபேர் ஒரு ரேஞ்சு, அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே லெஜெண்ட்ரி. M60 ஒரு பெஸ்ட் ஸ்கின் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஓகேங்களா, அதையும் பார்த்திங்கன்னா விட்டுறாதிங்க. அதுக்கு அடுத்து M4A1 பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா குத்து சொல்கிற மாதிரி இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். பெட்டு பொறுத்தவரை உங்களோட விஷ் ஏதோ நம்ம எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீ டைமண்ட்ஸ் அண்ட் ரியல் கேஷ் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பின் பண்ணி வைக்கேன். இந்த ஆப்போட பேர் வந்து ராயல் பாஸ். இதில் ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியல் மணி அதெல்லாம் பார்த்திங்கன்னா பேடிஎம் கேஷு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெடிம் கூட எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ என்கிட்ட பேடிஎம்மும் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க மணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயர் டைமண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித ஆப்பும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஒரு நாள் இல்லைனா ஒரு 10 மணி நேரம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் வச்சுருந்தாலே வந்துங்கன்னா போதும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே வந்துங்கன்னா அதுக்கு உண்டான காசு வந்து பார்த்திங்கன்னா தரும். ஸோ மறக்காம பார்த்திங்கன்னா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃப்ரீ ஃபயர் டைமண்ட்ஸு ரியல் கேஷ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பார்த்திங்கன்னா மறக்காம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கான ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ செஞ்சுக்கலாம். பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.